அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய சகல மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாசு இன்னா கலக்னாகும், மனிதர்களே நாம் உங்களை படைத்தோம், நீங்கள் அனைவர்களும் என் மூலம் படைக்கப்பட்டவர்கள், என்னுடைய அடியார்கள் நீங்கள் அனைவர்களும். அதனால அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல அடியார்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஆக நெருக்கமான, ஆக விசேஷமான படைப்பு மனிதர்கள் தான். அப்ப மனிதன் என்று வரும் பொழுது அல்லாஹ் ஒரு ஆளை கண்ணியமா எடுத்திருக்கிறான், இன்னும் சிலாக்களை கேவலப்படுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் யாருக்கும் எந்த காலத்துல இந்த உரிமையை கொடுக்கல. என்ன, ஒரு ஆள் இன்னொரு ஆளை மட்டம் தட்டக்கூடிய உரிமையெல்லாம் கொடுக்கல. இங்கு உலகத்துல வாழக்கூடிய சகல மனிதர்களும் சமமானவர்கள். இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு ஆள் சொர்க்கவாதியா ஒரு ஆள் நரகவாதியா, அவர் சொர்க்கம் நரகம் என்ற முடிவை அல்லாஹ் அவன் கையில வச்சிருக்கிறான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்யால பதிவு செய்யறாங்க, என்ன, லம் துபஅசு ஹுக்காமீன், நீங்கள் யாரும் நீதிபதிகளாக இந்த உலகிற்கு அனுப்பப்படவில்லை. நீங்க இங்க யாரும் நீதிபதிகள் கிடையாது. அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி, இங்க யாருக்கும் அந்த ரைட்ஸ், அந்த உரிமை எல்லாம் கொடுக்கல. ஓவியத்தை பார்த்து நான் பழிக்கிறேனா, சித்திரத்தை பார்த்து நான் பழிக்கிறேனா, அதை எழுதியவனுக்கு தான் அந்த பழிப்பு போய் சாரும், அந்த ஓவியத்தை வரைந்தவனுக்கு தான் அந்த பழிப்பு போய் சேரும் என்பது போல, நம்மளை எல்லாம் வரைந்தவன், நம்மளை படைத்தவன் அல்லாஹ். மனிதர்களை பழிக்கும் பொழுது, மனிதர்களை குறை காணும் பொழுது, அந்த குறை அல்லாஹ்வை போய் சேருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக நெருக்கமான இரு தோழர்கள் தான் அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுமா. ஒரு காவலாளி தூங்கிட்டு இருக்கிறாரு, இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன, இன்னஹு நவ்வாம், அவர் அதிகமா தூங்குறாரு, இப்படி தூங்குறாரு, ஒரு ஏளனமா சொல்லிட்டாங்க. எழுப்பாட்டி சொன்னாங்க, நீங்க போங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எங்க ரெண்டு பேருக்கும் காலை சாப்பாடு எடுத்துட்டு வா. அவர் போனாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஷைஹான் சாப்பாடு கேட்கிறாங்க, ரெண்டு பெரியார்களும் சாப்பாடு கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கது அக்கலா, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்களே. அவர் திருப்பி விடுவிடுன்னு ஓடி வாரார். வந்து சொன்னார் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ரெண்டு பேருக்கும் விளங்கிச்சு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. ரெண்டு பேரும் உடனடியாக வாராங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம ரெண்டு பேரும் சாப்பிடல, ஆனா நீங்க சாப்பிட்டதா சொன்னீங்களே. நபி சொன்னாங்க, சற்று நேரத்துக்கு முன்னால் உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களே, அதனுடைய துர்வாடையை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சமூகத்துல எவ்வளவு தான் ஒரு ஆள் பலகீனமானவராக, நோயாளியானவராக, வறுமை கோட்டில் வாழக்கூடியவராக, எப்பேற்பட்டவராக இருந்தாலும், மனிதர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல்ல அவருடைய குறையை விமர்சனம் செய்வதற்கு. நாம் வாழக்கூடிய ஒரு சமூகம், குறை விமர்சனம் என்பது மேடை போட்டு பேசக்கூடிய ஒரு தளத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா உரிமைகளும் கலட்டப்பட்டிருக்கிறது, ஊடக தர்மங்கள் கலட்டப்பட்டிருக்கிறது, யாரும் பேசலாம், எதையும் பேசலாம் என்ற ஒரு தரத்துக்கு சமூகம் வந்ததுனால இன்னொருவருடைய குறையை பேசுவதில் பாரபட்சம் இல்லாமல் பேசிவிடுகிறார்கள். இதனுடைய விபரீதம் என்ன தெரியவில்லை அவர்களுக்கு. நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் இதுக்குரிய தௌபா எங்கிருந்து அடைவேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், கியாமத்துடைய நாளையில மலை அளவு நன்மைகளை கொண்டு வருவார், அம்சால ஜிபால், ஒரு மலையால பல மலை அளவுகள் நன்மை கொண்டு வருவார். ஆனா ஒரு ஆளுடைய குறையை பேசியிருப்பார், அசிங்கப்படுத்தி இருப்பார், ஏசி இருப்பார், அநியாயம் செய்திருப்பார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய நன்மைகள் குறைந்து 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 எந்த நன்மையுமே இல்லாத பொழுது இன்னொரு ஆள் வந்து சொல்லுவாரு, யா அல்லாஹ், என்ன குறையும் பேசியிருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்வான், வந்தவருடைய பாவத்தை தூக்கி இவர் மேல போட்டுருவான். இன்னொரு ஆள் வருவார், இவருடைய பாவம் தூக்கி அவருடைய மேல போட்டுருவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலை போன்று இருந்த நன்மைகள் இப்போ அது அப்படியே மாறி போய் மலை போன்று பாவங்கள் ஆகிவிடும், இவர்தான் உண்மையான ஓட்டாண்டி. எங்கள் பாஷையில் சொல்றது பங்களோட்காரன், முஃப்ளிஸ், கைசேதப்படுவான்.